மொர்கதாய்க்கு விரோதமாய் தூக்கு மரம் நாட்டப்பட்டு இருந்தது. மொர்கதாயை தூக்கி போடுகிறதற்கு நாள் குறிக்கப்பட்டு இருந்தது. அவனுக்கு விரோதமாக என்ன செய்யப்பட்டதா? ஆயுதங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தது. வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் தூக்கத்தை கலைக்கிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு எதிராக 1000 பேர் எழும்பி இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம் பட்சத்திலே நிற்கிற போது நமக்கு விரோதமாய் நிற்கிறவன் யா? பாருங்க, அங்கே சொல்லப்படுறது, ராஜா கேட்கிறான், இதற்காக மொர்கதாய்க்கு நன்மை செய்யப்பட்டதா, கனம் செய்யப்பட்டதா, மேன்மை கொடுக்கப்பட்டதா, அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் அவன் பெற்றுக்கொண்டானான் என்று சொல்லுகிற போது அங்கே கர்த்தர் ஒருவன் வச்சிருந்தாரு, ஒன்னும் செய்யலைங்கய்யா, என்ன எங்கயா அரசாங்கம் இதுன்னு சொன்னான். பரிந்து பேசுகிற தேவன் உனக்காக எனக்காக பரிந்து பேசுவார். காரியங்களை நடப்பிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, எந்த இடத்திலே மொர்கதாய் கொல்லப்பட வேண்டியிருந்ததோ அந்த இடத்திலே கர்த்தர் மொர்கதாயின் சத்துருவை கொன்று போடுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, உனக்குள்ளதை பெற்றுக் கொள்ளுகிற வரையிலும் நீ தேவ சமூகத்திலே நில்லை.